அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பல வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த நிரந்தர லைஃப் செட்டில்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 50,000 240,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஜாப் லொக்கேஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இது பியூர்லி பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா July 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் மாதிரியாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். HPCLங்கிறது பார்த்தீங்கன்னா பெல், என்எல்சி அண்ட் சிஏஎல் மாதிரியான ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். இது தான், இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா July 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அப்பர் ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஆஃப் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் பார்த்திங்கன்னா 103 வேகன்சிஸ், 25 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது பிஇ வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இதுக்கு வந்து 42 வேகன்சிஸ், 25 வயது வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே ட்ரேடில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியர் இதுக்கு பார்த்திங்கன்னா 30 வேகன்சிஸ், 25 வயது வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 4 இயர்ஸ் பிஇ வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் இதுக்கு 25 வேகன்சிஸ், 25 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இதில் 7 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க, 25 வயது வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுமே வந்து 4 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து பிஇ முடித்தவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு 5 வேகன்சிஸ், 25 வயது வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 4 இயர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடி இன்ஜினியரிங்கோ முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து வேரி ஆகுது. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், இதுக்கான வேகன்சிஸ் வந்து 6 வேகன்சிஸ், 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 4 இயர் இன்ஜினியரிங் டிகிரி மெக்கானிக்கலோ அல்லது சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது கெமிக்கலில் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்குங்க. அதோட ஒரு டிகிரி வந்து டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் தமிழ்நாடு, இதுக்கு 1 வேகன்சிஸ், 27 வயது இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அதே தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டேட் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் கேரளா, இதுக்கு நீங்கள் கேரளா லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர் கோவா, இதுக்கு வந்து அதுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். கோவாவோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் சேம் அதே தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, 27 வயது வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலரில் பிஇஓ அல்லது பிடெக்கோ ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேஃப்டி சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். அகடமிக் லாங்குவேஜ் வந்து மராத்தி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், இதுக்கு 27 வேகன்சிஸ், 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே பிளண்டிங் ஆஃபீஸர் 5 வேகன்சிஸ், 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுமே 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா 15 வேகன்சிஸ், 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஹச்ஆர் ஆஃபீஸர், இதுக்கு 8 வேகன்சிஸ், 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 2 இயர் ஃபுல் டைம் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன், இல்லைனா அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் முடிச்சிருக்கணும்.
அதுவும் பார்த்திங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அல்லது சைக்காலஜி அல்லது எம்பிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹெச்ஆர் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர் விஷாக் ரிஃபைனரி, இதுக்கு ஒரு வேகன்சிஸ் தான், 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வெல்ஃபேர் ஆஃபீஸர் மும்பை ரெஃபரன்ஸ், இதுக்கு ஒரு வேகன்சிஸ், இதுக்குமே 27 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அதாவது காமர்ஸோ லா காமர்ஸ் ஆர் இன் லா ஆஃப் எனி யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பிஜி டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து லேபர் லெஜிஸ்லேஷனில் வித் கேஸ் லாவோட முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணிங்க, தெலுங்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க விசாகப்பட்டினம் யூனிட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் மராத்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இதிலும் பார்த்திங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர், இதுக்கு 5 வேகன்சிஸ், 26 வயது வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் இன் லா முடிச்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க, அல்லது 5 இயர்ஸ் கோர்ஸ் இன் லா ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து லாவில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் லா கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃபீஸர் ஹெச்ஆர், இதுக்கு 2 வேகன்சிஸ், 26 வயது வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் இன் லா ஆஃப்டர் கிராஜுவேஷன், நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் லா கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 12th முடிச்சுட்டு 5 இயர்ஸ் லா கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜர் அல்லது சீனியர் மேனேஜர் எலக்ட்ரிக்கல், இதுக்கு 3 வேகன்சிஸ், 34 அல்லது 37 வயது இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அந்தந்த ட்ரேடில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு 50% மார்க் இருக்கணும், லா அந்த லா ஹெச்ஆருக்கு 60% மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், எஸ்சிஎஸ்டினா 55% மார்க் இருக்கணும், ஆல் அதர் பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 50% பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க், பர்சனல் இன்டர்வியூ, இது மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா E2 கேட்டகரியான ஜாப்ஸ்க்கெல்லாமே வந்து ஸ்டார்டிங்கே 50,000-160,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சி கேட்டகரியில் இருக்க சி கிரேடில் இருக்க ஜாப்ஸுக்கு 80,000-220,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டி கிரேடில் இருக்க போஸ்ட்டுக்கு 90,000-240,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பர் அன்னமைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக 1,180 ரூபா பே பண்ணணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறப்பையும் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போய்ட்டு ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இமெயில் ஐடி எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, உங்கள் டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.